அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் பிசிஎம் பிரிலிம்ஸ் கம் டெஸ்ட் பேட்ச் பிசிஎம் பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் அதுக்கான டெஸ்ட் சீரீஸ் 2024. இந்த டெஸ்ட் சீரீஸோடைய இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போறோம். நமக்கு அப்கமிங் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் குரூப் ஒன் சீரீஸ் டெஸ்ட் சீரீஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸை நம்ம வந்து அனௌன்ஸ் பண்றோம். ஸோ குரூப் ஒன்னுடைய டெஸ்ட் சீரீஸ் எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒரு 19 டெஸ்ட், ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஸ்டின் வீதம், 19 × 100 1900 கேள்விகள் இதில் வந்துடும். ஆப்டிடியூடு வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 25 ஆஸ் யூஸ்வல் குரூப் ஒன் பேட்டர்ன் மாதிரியே. ஸோ 475 மேக்ஸ் அதில் அடங்கிடும். இது போக உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் 200 கொஸ்டின்ஸ் உள்ள 2 ஃபுல் டெஸ்ட், மொத்தம் 400 டோட்டல் கொஸ்டின் பார்த்துட்டீங்கன்னா 2775 டெஸ்ட் கொஸ்டின்ஸ் 2775 டெஸ்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. யூனிட் வைஸ் டெஸ்ட் மொத்தம் 19, ஃபுல் டெஸ்ட் 2, டோட்டல் டெஸ்ட் 21. அப்படி நம்ம மொத்தமாக 21 டெஸ்ட் அதை அறிமுகப்படுத்துகிறோம். 19 ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆப்டிடியூடு பிளஸ் ஒரு 2 ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோம். ஓகேங்களா, மொத்தம் 21 ஃபுல் டெஸ்ட். சரி, இப்போ இந்த டெஸ்ட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ் இட் இஸ் ஒரு குரூப் ஒன் க்வெஸ்சன் பேப்பர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கூற்று காரணம் பொறுத்துக இது எல்லா மேட்டருமே உள்ள அடங்கின மாதிரி இருக்கும். நடப்பு நிகழ்வுகள் உள்ள கரண்ட் இஷ்யூஸையும் கொஞ்சம் பேஸ் பண்ணி கேட்பாங்க. அடுத்தது ரேங்க் லிஸ்ட் வந்து போடுவாங்க, எத்தனை பேர் டெஸ்ட் அப்பியர் ஆனாங்க, அது எத்தனை பேர் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம போடுறோம். விடைகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், விவாதிக்கிறோம். வெறும் ஆன்சரை மட்டும் கொடுத்துட்டு தான் ஆன்சர்னு சொல்லாம, இந்த மெயின் மெயினா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸை மக்கள் அட்டன் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 4 சாய்ஸஸ்க்கு ஆன்சர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு க்வெஸ்சன் எடுத்துட்டோம், அதுக்கு ஒரு ஏ சாய்ஸ் வந்துருக்கு, பி சி டிக்கு என்னென்ன சொல்லலாம், இது போக வேற என்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்க முடியும், அந்த ஆஸ்பெக்ட்ல கொடுப்பாங்க. முக்கியமா வந்து இந்த க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் ரெண்டு பேர் எடுக்கிற மாதிரி இல்லாம ஒரு டீம் ஒர்க்கா, ஒரு ப்ரொஃபஷனலா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் க்வெஸ்சன் பேப்பரை மாதிரியே க்வெஸ்சன் எடுக்கக்கூடிய அனுபவம் உள்ள ஆசிரியர்களால் இந்த தேர்வுகள் வந்து தயாரும் செய்யப்படுகிறது உங்களுக்கு. ஸோ இந்த டெஸ்ட் வந்து நம்ம குரூப் ஒன் அட்மிஷன் போட்ட மாணவர்களுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடியவங்க இந்த டெஸ்ட்டை வந்து ஈஸியாக நீங்க அணுகிக்கலாம். இப்போ டெஸ்டோடைய பிளான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்குறோம், நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே நம்ம இந்த வீடியோல எல்லாத்தையுமே நம்ம சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றது இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம இங்க பஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ மொதல் டெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா, இட் இஸ் பிளான் டு கண்டக்ட் ஆன் 22 ஜனவரி 2024. இதுல என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து நமக்கு வந்து ஆப்டிடியூட் மேக்ஸ் கூட ஆப்டிடியூட் 6 to 10 வரை, அதாவது குரூப் ஒன் சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய கணித பாடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு குரூப் ஒன்னுக்கு 6 to 10 வரை மேக்ஸ் நீங்க படிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் 22 ஜனவரி 2024 மண்டே உங்களுக்கு கொடுத்துருக்க பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலிட்டி கம் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ள மேக்ஸ். அதனால மேக்ஸ் ஃபுல்லா படிக்கணுமா, என்னென்ன படிக்கணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பாலிட்டிலயும் என்னென்ன சாப்டர்ஸ், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள், சலைன் ஃபீச்சர்ஸ், யூனியன் ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, யூனியன் எக்ஸிகியூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர். ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எண்கள் மற்றும் புள்ளியியல் தகவல் செயலாகும், இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், இந்த ஏரியாவில் நீங்க படிக்கணும். நான் சிட்டிஸ் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் பிளஸ் மேக்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ்ல 25 ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 கொஸ்டின், ஆப்டிடியூட் 25 கொஸ்டின், 125 கொஸ்டினுக்கு உங்களுக்கு டெஸ்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது உங்களுக்கு தாராளமா 23-24 டூ டேஸ் டைம் கொடுக்குறாங்க, 2 நாள் கொடுத்து 25 தேர்ஸ்டே. இதுல இந்திய அரசியலமைப்புல ரிமைனிங் போர்ஷன்ஸ் உங்களுக்கு வச்சுட்டு மேக்ஸ்ல 6th 2nd டைம் வந்து இங்க பிளான் பண்ணிருக்காங்க. ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து ஆரம்பிச்சு ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் வரைக்கும். அப்போ பாலிட்டிக்கு மொத்தம் 2 டெஸ்ட். 3rd டெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா 6th 3rd டைம் மேக்ஸ், என்ன டாபிக் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிராக்ஷன், பின்னங்கள், முழுக்கள், சுற்றளவு, பரப்பளவு, சமச்சீர் தன்மை. மேக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்ல INM இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், நேஷனல் ரெனைசன்ஸ், இயர்லி அப்ரைசிங், நேஷனல் காங்கிரஸ் வரைக்கும். டெஸ்ட் நம்பர் 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் 7th மேக்ஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம்.
இந்திய தேசிய இயக்கத்துல ரிமைனிங் எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ல இருந்து கடைசியில பார்ட்டிஷன் வரைக்கும் ரெண்டு டெஸ்டா வைக்கிறோம். ஐஎன்எம் குவாலிட்டி ரெண்டு டெஸ்ட், ஐஎன்எம் ரெண்டு டெஸ்ட். இது உங்களுக்கு ஒரு பஞ்சான ஒரு டாபிக். இதுல பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள்னாலே ஐஎன்எம் ஃபுல்லா தான், ஹிஸ்டரியோட பல்வேறு சுதந்திர போராட்டத்தோட பல்வேறு ஃபேஸஸ் ஃபுல்லத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். பெரிய டாபிக். ஆட்டிடியூட்ல செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய எண்ணியல் அளவைகள் இயற்கணிதம் இந்த டாபிக் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 5/2/2024 மண்டே டேரக்டா ஹிஸ்டரி பேர். ஹிஸ்டரியில உங்களுக்கு அதே மாதிரி டெஸ்ட் வந்து ரெண்டா பிரிச்சிருக்கோம். அதுல பாருங்க என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஹிஸ்டரி, ஹிஸ்டரினா சாரி யூனிட் 8, யூனிட் 8 ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவோம். அந்த டாபிக் எடுத்திருக்கோம். எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணிருக்கோம்னா முக்கியமான சப்ஜெக்ட் பாலிட்டி, ஐஎன்எம், தமிழ்நாடு ஹிஸ்டரி. ஸோ தமிழ்நாடு ஹிஸ்டரிங்கிறது ஐஎன்எம் யூனிட் 8 சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ரிலேட்டட் ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரி, தமிழ் லிட்ரேச்சர், அப்புறம் திருக்குறள் பத்தி உள்ள மேட்டர் வரைக்கும், மூணாவது டாபிக் வரைக்கும் உங்களுக்கு எடுத்து ஒரு டெஸ்ட். செவன்த் செகண்ட் டைம் மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்ல எண்ணியல் அளவைகள் இயற்கணிதம் உங்களுக்கு தகவல் செயலாக்கம் இந்த பகுதி எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டெஸ்ட் நம்பர் 6, ரிமைனிங் போர்ஷன். அவ்வளோத்தையும் யூனிட் 8 மீது உள்ள பகுதிகள் எல்லாமே, யூனிட் 8 பின்னாடி வரக்கூடிய பகுதிகள் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு நீதி கட்சி, அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் வரைக்கும் உள்ள முழு பகுதிகளை உள்ளடக்கி ஒரு டெஸ்ட் சீரீஸா ஃப்ரேம் பண்ணி ரெண்டா பிரிச்சிருக்கு. இதுக்கு செவன்த் தேர்ட், அப்ப மேக்ஸ் செவன்த்தோட முடிஞ்சு. அடுத்தது டெஸ்ட் நம்பர் 7, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, யூனிட் 5 வரும், இந்திய வரலாறு பண்பாடு. இப்ப இதை பிடிச்சிருக்காங்க, இண்டஸ் வேலில இருந்து பாமினி கிங்டம் வரைக்கும் ஒரு டெஸ்ட். அதோட சேர்த்து 8th டேர்ம்ல உள்ள மேத்தமெட்டிக்ஸ்ல எண்கள் இயற்கணிதம் ரெண்டு டாபிக் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. 8th டெஸ்ட்ல மீதி இருக்கக்கூடிய ஃபுல் டாபிக் சவுத் இந்தியன் ஹிஸ்டரி இருந்து ஆரம்பிச்சு சோசியோ ஹார்மி. அப்ப பாருங்க உங்களுக்கு ஜிஎஸ் ரெண்டு டெஸ்ட் வந்துட்டே இருக்கு, 200 கொஸ்டின். மேக்ஸிங் 8th டேர்ம்ல மீதி இருக்கக்கூடிய போர்ஷன் அளவைகள் 2D அண்ட் 3D. 9th டெஸ்ட் உங்களுக்கு சயின்ஸ் வந்துடும். ஸோ சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் பயாலஜி. ஸோ பயாலஜில மெயின் கான்செப்ட்ஸ் லைஃப் சயின்ஸ், கிளாசிபிகேஷன், எவால்யூஷன், ஜெனட்டிக்ஸ் அண்ட் அதோட சேர்த்து 8th திறனூர்ல வாழ்வியல் கணிதம் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. 10th பயாலஜில ரிமைனிங் போர்ஷன்ஸ் ஃபுல்லா என்விரான்மெண்ட் எக்காலஜி வரைக்கும், பிசியாலஜி, நியூட்ரிஷன், ஹெல்த், ஹைஜீன், ஹியூமன் டிசீஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல 8th டாபிக் வாழ்வியல் கணிதம். ஒரு 11 ஜியாகிரபி டெஸ்ட், ஜியாகிரபியில லொகேஷன்ல ஆரம்பிச்சு கம்யூனிகேஷன் வரைக்கும் மேக்ஸ் போர்ஷன் எடுத்துட்டீங்கன்னா வடிவியல் முக்கியமானது, ஜியாமெட்ரி டாபிக். ஸோ ஜியாமெட்ரி நம்ம நிறைய முக்கியமான குவஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, மெயின்ஸ்லேயே முக்கியமான ஏரியா. அடுத்து 12th டெஸ்ட் ஜாகிரலோட ரிமைனிங் போர்ஷன்ஸ் கடைசி மீது ரெண்டு ரெண்டா பிரிச்சிருக்கோம். அதுல உங்களுக்கு 8th புள்ளியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியமான குரூப் 1 மெயின்ஸ் டாபிக், இது ப்ராசஸிங், செட்டு, கேம், தகவல் செயலாக்கம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பாத்துக்கங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பட் நான் ஒரு ஓரலா தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது 13th டாபிக் இந்தியன் எக்கனாமி பொருளாதாரத்தை, அதே மாதிரி ரெண்டு வரைக்கும் ஜிஎஸ்டி வரைக்கும் ஒரு டாபிக்கா பிரிச்சிருக்காங்க. 9th வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட் லாங்குவேஜ், அல்ஜிப்ரா, புக் பேஸ் பண்ணி உள்ள டாபிக்ஸ். 14th இந்தியன் எக்கனாமியில உள்ள ரிமைனிங் ஃபுல் போர்ஷன்ஸையும் எடுத்து நம்மளுக்காங்க, பாவர்டி எலிவேஷன் ஸ்கீம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. மேக்ஸ்ல ஜியாமெட்ரி வடிவியல் பத்தி கொடுத்துருக்காங்க. 15 யூனிட் 9 சொல்லுவோம், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுலேயும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேஷன்ஸ், இம்பாக்ட் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ரேஷனல் பிகின் ரிசர்வேஷன், அது வரைக்கும் ஒரு 4 டாபிக் எடுத்து கொடுத்து 9th உங்களுக்கு 9th அப்புல கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அடுத்த 16th டாபிக்கை பொறுத்த வரைக்கும் யூனிட் 9 அதே தான், மீதி இருக்கக்கூடிய யூனிட் 9 கடைசியில தமிழ்நாட்டோட ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட் வரைக்கும் வச்சு மேக்ஸ்ல திறனறிவு எடுத்துட்டீங்கன்னா புள்ளியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 9th ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. அப்புறம் பயாலஜி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு ஆர்ட்ஸ் படிச்சுட்டு மறுபடியும் சயின்ஸ்க்குள்ள வர்றாங்க. பிசிக்ஸ் எதில் வைக்கிறாங்க அப்புறம் 17 உங்களுக்கு பிசிக்ஸ், பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் பிசிக்ஸையும் ஒரே டாபிக்ல கொண்டு வந்துடுறாங்க. விசை, இயக்கம், மாற்றல், அன்றாள் இயக்கவியல் வரைக்கும் ஃபுல்லா கொண்டு வந்துட்டு அதோட சேர்த்து 10th மேக்ஸ்ல எண்கள் தொடர் வரிசை இதை கொண்டு வந்துடுறாங்க. அடுத்தது மீதி இருக்கக்கூடிய பிசிக்ஸ் டாபிக் 18th எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், லைட், ரொம்ப முக்கியமான டாபிக் இதெல்லாம். கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க, லைட்ல இருந்து ஒரு கொஸ்டின், சவுண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின், ஹீட்ல இருந்து ஒரு கொஸ்டின். இது போக அல்ஜிப்ரா 10th மேக்ஸ்ல இருந்து. கடைசி 19th டெஸ்ட் கெமிஸ்ட்ரியோட உங்களுக்கு முடிச்சிட்டாங்க. கெமிஸ்ட்ரி இது எல்லாத்திலயும் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரும். இது போக ட்ரிக்னாமெட்ரி, முக்கோணவியல், புள்ளியியல் இதெல்லாம் வருது. 20th டெஸ்ட் உங்களுக்கு 3rd மாசம் மார்ச் 28 முழு மாதிரி தேர்வு. அடுத்தது ஒரு 2 ஆஃப்டர் 1/4/2024 உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட். உங்களுக்கு ஏப்ரல் மாசம் கால்ஃபார் பண்றாங்கன்னா
ஸோ பிஃபோர் தட் நீங்கள் ஒரு ஃபுல் டெஸ்ட் சீரீஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். 21 ஃபுல் டெஸ்ட். இது ஒரு பேட்டர்ன், நீங்கள் உங்களுக்கும் டெஸ்ட் போட்டிருப்பீங்க, நிறைய பேட்டர்னாக பிரித்து படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இது வந்து ஒரு 3 மாத காலத்தை சரியாக அறுவடை செய்வதற்காக திட்டமிடப்பட்ட ஒரு திட்டம். உங்களுக்கு ஒரு திட்டம் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணலாம். இது நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பிளான். நீங்கள் புதுசாக ஒரு பாதையை உருவாக்கியும் பயணம் செய்யலாம், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாதையை தேர்வு செய்தும் நீங்கள் பயணம் செய்யலாம். ரெண்டுமே வெற்றிக்கான வழிதான். ஸோ நம்ம உட்காந்து ப்ரொஃபஷனலாக உட்காந்து யோசிச்சு டைம் கன்சம்ஷன் யூனிட் க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையுமே பிரித்து போட்டு இதை என்ன பண்ணியிருக்காங்க, வகுத்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இது ஒரு நல்ல ஒரு எக்ஸிக்யூஷனுக்கு உள்ள திட்டமாக இருக்கும். அதனால் மாணவர்கள், நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அடுத்து என்ன பண்ண நினைக்கிறவங்க, இந்த டெஸ்ட் சீரீஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. 19+2 இந்த 21 டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்குள்ள போகிறது. நீ படிக்கிற கல்வி கரையில் அப்படிங்கிறாங்க, படிப்புக்கு எல்லை கிடையாது. அப்போ நம்ம தான் எல்லை போடணும். இப்போ எப்படி எல்லை போடுறோம், ஒரு டெஸ்ட் சீரீஸ் மூலம் எல்லை போடணும். படின்னு படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ அந்த தமிழ்நாடு சொசைட்டி ஹிஸ்ட்ரி கல்ச்சரை உட்காந்து 10 வருஷம் படிக்கலாம், 15 வருஷம் படிக்கலாம், சாகர வரைக்கும் கூட படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போ கல்விக்கு என்ன கிடையாது, கரை என்பது கிடையாது. கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலங்கிறாங்க. அதனால இந்த சிலபஸ் பிரகாரம் நம்ம டெஸ்ட்டை என்ன பண்ணியிருக்கோம், அதை உடச்சி கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் சீரீஸை கரெக்டாக என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ.